வணக்கம் ஜிகே ஹோம்லி டிப்ஸ் இன்னைக்கு விடியோவில் நான் பார்க்க போகிறது திருஷ்டியை பற்றி நமக்கு நாமே எப்படி திருஷ்டி இருக்குதுன்னு நம்மளே தெரிஞ்சுக்கிறலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கண் திருஷ்டி அப்படின்றது ஒருத்தரோட முன்னேற்றத்தில் அடுத்த அடி போகிறத விட ஒரு அடி கீழே இறக்கி விடுறது கண் திருஷ்டி அப்படின்னு சொல்லலாம் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு முன்னேறணும்னு நினச்சாங்களோ அந்த கண் திருஷ்டி இருந்ததுன்னா அவங்கள முன்னேற விடாது அது ஒரு தடை மாதிரி இருக்கும் அவங்க கீழே இறங்குற மாதிரி தான் இருக்கும் அப்போ கண்திருஷ்டினா என்ன அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிறணும் இப்போ நம்ம கண் திருஷ்டின்னு சொல்கிறதே எல்லோரும் நம்புவாங்களான்னு தெரியாது ஒரு சிலர் நம்ப மாட்டாங்க நம்புகிறவங்க அந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் கண் திருஷ்டி அப்படின்றது மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது மரம் செடி கொடிகளுக்கும் அந்த கண் திருஷ்டியால் பாதிப்பு வரும் அதே மாதிரி நம்ம புதுசாக ஒரு வீடு கட்டுறோன்னா அந்த பில்டிங்க்கும் கண் திருஷ்டி வரும் நம்ம நிறையா பேர் பார்த்துருப்போம் பெருசாக பில்டிங் கட்டினாங்கன்னா அது ஓப்பனாக வைக்க மாட்டாங்க ஒரு ரொம்ப பெருசு அப்படின்னா பின் சுற்றியிலும் ஒரு தகர சீட் மாதிரி போட்டு அடைச்சிருவாங்க உள்ளே என்ன நடக்குதுன்னு வெளில தெரியக்கூடாது அப்படின்னு இல்லைன்னா ஏதாவது ஒரு துணி வச்சு சுற்றிலும் கட்டி விட்டுருப்பாங்க சாதாரணமாக வீடு கட்டுறவங்களுக்கு அப்படி அடைக்க முடியாது அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா பூசணிக்காயில் ஒரு உருவம் மாதிரி வரைச்சி எங்கனா வைக்க எல்லார் பார்வைக்கும் தெரிகிற மாதிரி வச்சுருவாங்க இல்லைன்னா ஒரு ஃபேண்டு சட்டையில் ஒரு கம்பளை கட்டி உள்ள வைக்கோல் வச்சு ஒரு மனிதர் மா மாதிரி ஒரு உருவம் பண்ணி அதை வச்சு திருஷ்டி படக்கூடாது அப்படின்றது தான் வைக்கிறாங்க அப்போது நம்ம மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது அப்படி கட்டடத்துக்கும் திருஷ்டி இருக்கும் மரம் செடி கொடிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நிறையா காய்க்கிற மரத்தை பார்த்திங்கன்னா இப்போ இப்போ வழியில் போகும்போதே இந்த மரம் இப்படி காய்க்குதே அப்படின்னு பார்த்துட்டு போவாங்க அதனால் என்ன செய்வாங்க அந்த மரத்துக்கு சொந்தக்காரங்க அப்படின்னா ஒரு பிஞ்ச செருப்போ இல்லைன்னா விளக்க மரம் கட்டி தொங்க விட்ருவாங்க அவங்க பார்வை வந்து அதில் படாது அப்படின்னு இது எதுக்கு அப்படின்னா அவங்க பார்வைப்பட்டு மறுபடியும் அந்த மரம் காய்க்கிறதை குறைஞ்சிடக்கூடாது இல்லை ஒரு சில பார்வைப்பட்டு அந்த மரம் பட்டு கூட போயிடும் அந்த பார்வைக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது கண் திருஷ்டி அப்படின்றது எப் என்ன அப்படின்னா நம்ம கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க கல்லில் அடிப்பட்டால் கூட அந்த காய ஆறிடும் ஒரு சில பார்வைக்கு வந்து சக்தி அதிகம் அதனால தான் அந்த கண் திருஷ்டி அப்படின்றது மனிதர்களை முன்னேற்றத்தை தடுக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இதை நாமே எப்படி நமக்கு திருஷ்டி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிற போகிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் தான் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துலேயே ஒரு பெல் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நமக்கு நாமே கண் திருஷ்டி இருக்குது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறலாம் அப்படின்னா அந்த கண் திருஷ்டி நமக்கு இருந்ததுன்னா அளவுக்கு அதிகமாக இருந்ததுன்னா உடம்பில் ஒரு அசதி இருக்கும் எந்த வேலையும் செய்யத்தோணா தோணாது ஒரு சோர்வு இருக்கும் எதுலேயுமே ஈடுபாடு இல்லாமல் ரொம்ப அசதியாக இருப்போம் அப்படி இருந்தாலே நமக்கு ஏதோ நமக்கு கண் திருஷ்டி இருக்குது நம்மளே கண்டுபிடிச்சிக்கிறலாம் அடுத்தது அடிக்கடி கொட்டாவி வரும் பெரும்பாலும் கொட்டாவி அதிக நேரம் நம்ம தூங்காமல் இருந்தோம்னா அது தூக்கத்துக்காக வர்றது தான் கொட்டாவி பகல்லையுமே எந்த நேரம் மாறி மாறி கொட்டாவி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நமக்கு திருஷ்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம் அடுத்தது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம ஏதாவது புதுசாக ஆசைப்பட்டு ஒரு ட்ரெஸ் வாங்கியிருப்போம் அந்த ட்ரெஸ்ஸு அந்த கெட்டுன்னு அன்னைக்கே கிழிஞ்சிரும் நிறையா பேர் இதை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க உங்களுக்கு தெரியாது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி திருஷ்டி அப்படின்றது எல்லாருக்கும் தான் குழந்தைகள் உள்பட எல்லாருக்கும் மொத்தமாக உள்ளது தான் இது புதுசாக ஒரு ட்ரெஸ் எடுத்து எனக்கு இது கிழிஞ்சிருச்சு அப்படின்னா அன்றைக்கி உங்களுக்கு திருஷ்டி இருக்குது உங்களுக்கு நிறையா அப்படின்னு அர்த்தம் அதில் கிழியலைன்னா ஏதாவது ஒரு கரை பற்றும் நம்ம பட்டதுன்னு நினைப்போம் கிடையாது அதுக்கு அதிகமாக திருஷ்டி இருந்தால் தான் இது படும் அடுத்து என்ன எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம கவனித்து பார்த்துருப்போம் கொஞ்சம் நாள் நல்லா இருந்திருக்கும் அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு தான் எனக்கு அந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு வேறு எதுவும் காரணம் கிடையாது கண் திருஷ்டி தான் காரணம் அடுத்து என்னாகும் அப்படின்னா ரொம்ப சோகமாக இருப்பீங்க ரொம்ப நெருங்கினவங்களுக்குள்ளே பிரிவு ஏற்படும் இப்படிலாம் அடுத்தடுத்து வந்தது அப்படின்னா எல்லாம் ஒன்று மாற்றி ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக திருஷ்டி இருக்குதுன்னு அர்த்தம் அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா ஏதாவது ஒரு பொருள் நஷ்டம் ஏற்படும் பண இழப்பு ஏற்படும் பொருள் தொழில் பண்ணுறவங்களாக இருந்தால் அதுலேயும் நஷ்டம் ஏற்படும் அதனால தான் சொன்னேன் திருஷ்டி இருந்ததுன்னா நம்மளை ஒருபடி மேலே விடாது அது கீழே தான் கொண்டுகிட்டே வரும் அதுக்கு பேர் தான் திருஷ்டி அப்படின்னு இப்படி நம்ம எல்லா வீட்டில் இருக்க சின்ன சின்ன பிரச்சனைக்கெலாம் காரணம் திருஷ்டி அப்படின்றத முதல் நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் படுத்து தூங்கணும் போல் தோணும் ஆனால் படுத்தால் தூக்கம் வராது அந்த அசதி உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே நம்ம படுத்தாலும் கெட்ட கெட்ட கனவாக வரும் நல்ல கனவே வரக்காது படுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே கனவு வர ஆரம்பிச்சிடும் கெட்ட கனவாக தான் இருக்கும் அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா எதிர்மறை சிந்தனைகள் நமக்கு அதிகமாக வரும் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம் இவ்வளோ நாள் நல்லா தான் திடீர்னு என்ன நமக்கு இப்படி தோணுது அப்படின்னு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நமக்கு கண்திருஷ்டி இருக்குன்னு தான் அர்த்தம் கண் திருஷ்டி இருந்தால் நம்மளை சுயமாக சிந்திக்க விடாது நம்ம எண்ணங்களை மாற்றி மாற்றி விட்டுக்கிட்டே இருப்போம் அதுக்கு பேர் தான் கண் திருஷ்டி அடுத்து கண் திருஷ்டியால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு ஏதாவது விலை உயர்ந்த பொருள் வாங்கியிருப்போம் அது வாங்கின அன்னைக்கே உடஞ்சிரும் ஏதாவது ஒரு டேமேஜ் வர்ற மாதிரி ஆயிரும் நம்ம என்ன நினைப்போம் நம்மளுடைய கவனக்குறைவு அப்படின்னு நினைப்போம் அந்த கவனக்குறைவுக்கு காரணம் என்ன அப்படின்னா கண் திருஷ்டி தான் இப்போது நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்க பிரச்சனைகளில் பெரும்பாலும் நிறையா பேருக்கு இருக்கும் எல்லாம் கூட ஒரே கூட எல்லா பிரச்சனைகளும் இருக்க மாதிரி உள்ளவங்க கூட இருப்பாங்க என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்களுக்கு திருஷ்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இதில் பாதி பிரச்சனை ஒரு சிலருக்கு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் திருஷ்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம் திருஷ்டி அப்படின்றது சுலபமாக நம்ம போகக்கூடியது நம்ம அதை கண்டுக்கிறாமலே விட்டோம்னா தான் அது வளர்ந்துக்கிட்டே வரும் திருஷ்டி அப்படின்றது சுலபமாக கழிக்கலாம் பெரும்பாலும் பெரியவங்க வீட்டில் மூத்தவங்க இருக்கிற வீட்டில் இந்த பிரச்சனை இருக்காது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க அப்பப்போ திருஷ்டி கழிப்பாங்க அப்படி பெரியவங்க குடும்பத்தில் இல்லாத வீட்டுகளில் இந்த பிரச்சனை இருக்கும் இது மட்டும் இல்லாமல் தேவை ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் வீட்டில் இருக்கோம் எங்கள் மூணு பேர்த்துக்கும் ஒத்து வர மாட்டேங்குது நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணமும் திருஷ்டி தான் இப்படி நம்மளை வாழ்க்கையில் முன்னேற விடாமல் கீழே சறுக்கிக்கிட்டே வர திருஷ்டியை எப்படி போக்கலாம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம் நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றி கமெண்டில் சொல்லுங்கள் இவ்வளோ நேரம் முழுமையாக நம்ம வீடியோவை பார்த்ததற்கு நன்றி